வீட்டு முற்றங்களை செல்ல சிணுங்கல்களால் அலங்கரிப்பவை சிட்டுக்குருவிகள். தானியங்களை தேடி வந்து வீட்டிலேயே தஞ்சமடைந்து நம்மில் ஒருவராக வாழும் இக்குருவிகள் இன்னைக்கு எண்ணிக்கையில் ரொம்பவும் குறைஞ்சி வருது. கோவையைச் சேர்ந்த பாண்டியராஜனுக்கு சிட்டுக்குருவிகளின் பாதுகாவலர், சிட்டுக்குருவிகளின் ஆய்வாளர் அப்படின்னு பல முகங்கள் இருக்குது. அது மட்டுமின்றி சொந்த செலவில் சிட்டுக்குருவிகளுக்கு கூண்டுகள் அமைத்து பாதுகாப்பான வாழ்வாதாரத்தையும் ஏற்படுத்தி தருகிறார் பாண்டியராஜன். என் பேர் பாண்டியராஜன். கோவை மாவட்டம் போத்தனூர் பகுதி. நான் லேத்தில் வேலை செய்கிறேன், சாதாரண ஒரு டர்னர். இந்த சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கணுன்றக்காக ஒரு அமைப்பை உருவாக்கணும், சிட்டுக்குருவி காப்பு இயக்கம்னு. அதில் வேலை இதில் இருக்கிறவங்க என்ன சிறப்பு அப்படின்னா, எல்லாருமே தொழிலாளியாக நாங்கள்லாம் சேர்ந்து லேத்தில் வேலை செய்கிறவங்களாம் சேர்ந்து தான் இதை ஆரம்பித்தோம். இது வந்து நாங்கள் யார்ட்டுமே 10 பைசா வாங்கலை, இந்த பெட்டி செய்கிறக்காக யார்ட்டி 10 பைசா வாங்கலை. எங்கள் கை காசுகளை போட்டு எங்களுக்கு மாதத்தில் ஒரு அமௌண்ட்டை நாங்கள் எடுத்து வச்சுருவோம். அந்த பணத்தை வச்சு தான் நாங்கள் அந்த மெட்டீரியலாக வாங்குவோம். மெட்டீரியல் வாங்கி கட் பண்ணி நாங்களே வெளியே அறுக்க கொடுத்து அதுக்கு பிறகு பெட்டியை நாங்களே இங்கேயே தயார் செஞ்சு அப்புறம் நாங்கள் களத்தில் போய் மாட்டுவோம். வெளி மாவட்டங்களில் எங்களுக்கு கூப்பிட்டு கேட்பாங்க, எங்களுக்கு பெட்டி வேணும் சார் அப்படின்னு கேட்பாங்க. வெளி மாவட்டங்கள் இருக்கிறப்ப நாங்கள் அங்கே போய் கள ஆய்வு செய்ய முடியாது, அவங்ககிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுவோம். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா பெட்டியை நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்புவோம், அவங்க எடுத்துக்குவாங்க. இது வந்து முழுவதுமே இலவசமாக தான் நாங்கள் செய்கிறோம். சிட்டுக்குருவி ஏன் பாதுகாக்கணும் அப்படின்னு நாங்கள் முடிவு எடுத்தோம் அப்படின்னா, சிட்டுக்குருவி முழுவதுமே மனிதனை சார்ந்து வாழக்கூடிய பறவை. மற்ற பறவைனங்கள்லாம் வந்து மரத்தில் கூடு கட்டி வாழும், சிட்டுக்குருவிக்கு மரத்தில் கூடு கட்ட தெரியாது. இதுக்கு தெரிஞ்சதுலாம் பொந்து சந்து அந்த ஓட்டைகளில் தான் கூடு கட்டி வாழும். மகாராஷ்டிராவில் லட்சக்கணக்கான குருவிகளை முகமது தாலிபார்னு ஒருத்தர் பாதுகாத்து வச்சுருக்கார், லட்சக்கணக்கான குருவிகளை. அவர் வந்து இந்த மாதிரி பெட்டிகளை வச்சு பாதுகாத்தார். அப்போ அவர் செய்கிறப்போ நம்ம செய்யலாமே, அது முடியுமே, நாங்கள் முயற்சி பண்ணி பார்த்தோம். முயற்சி பண்ணதில் எங்களுக்கு முழுமையான பலன் கிடைத்தது. அப்போ நாங்கள் மாட்டினது மட்டும் இல்லாமல் கண்காணிக்கிறோம். கண்காணிக்கிறது மட்டும் இல்லை, அடிக்கடி எங்கள் அலைபேசியில் கூப்பிட்டு கேட்டுக்கிறோம், எப்படி இருக்குது, வருதுங்களா, போகுதான்னு. அப்படி வருது போதுன்னா எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் முதன்மையாகவே கடையில் தான் நாங்கள் பிளான் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, கடை சற்றுக்குள்ளே தான் கூடு கட்டி வாழுது. கடையோட ஷட்டர் இருக்கு இல்லைங்க, ஷட்டர் சந்துக்குள்ளே நாரை வச்சு முட்டை வச்சு குஞ்சு பொறிக்குது. சில நேரங்களில் ஷட்டர் ஓப்பன் பண்ணுறப்போ முட்டை கீழே விழுகுது, குஞ்சு கீழே விழுந்து சாகுது. இன்னும் கள ஆய்வுகள்லாம் நாங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாம் செல்ஃபோன் டவர்னு சொல்கிறாங்க. செல்ஃபோன் டவர் காரணமாக இருந்ததுன்னா மற்ற பறவைனங்களாம் அழிஞ்சிருக்கணும், மற்ற பறவைங்களாம் அழிஞ்சிருக்கணும். செல்ஃபோன் டவர் காரணம் இதுவுமே காலியாக இருக்கணும், சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் இருந்திருக்கணும். செல்ஃபோன் டவர் காரணம் கிடையாது. எங்களோட ஆய்வுகள்லையும் நாங்கள் களத்தில் வேலை செஞ்சதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, செல்ஃபோன் டவர் காரணம் கிடையாது. ஏன்னா செல்ஃபோன் டவர் மேலே இருக்குது, அதுக்கு கீழே கடை இருக்குது, கடையில் தான் நாங்கள் பாக்ஸ் மாட்டியிருக்கோம். அப்போ வந்து அது பாதிச்சிருக்கணும் இல்லை, எல்லாம் ஆரோக்கியமாக தான் இருக்குது, ப்ரீடிங் நடந்துக்கிட்டே தான் இருக்குது, இனப்பெருக்கம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அங்கே தொடர்ந்து பெட்டியில் மாட்டிகிட்டு தான் இருக்கிறோம். அப்போ அதுக்கான காரணங்கள் இல்லைன்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த இயற்கை பாதுகாக்கணும், எல்லா உயிரிகளையும் பாதுகாக்கணும். எல்லா உயிரையும் பாதுகாத்தா தான் நம்ம வாழ முடியும்ன்றது அடித்தனமான ஆணித்தனமான உண்மையாக இருக்குது. எங்களோட அடுத்த கட்ட நோக்கமே வந்து ஒரு பெரிய காட்டை உருவாக்கணும். காடை உருவாக்குறதுக்கான வேலைகளை நாங்கள் இப்போ செய்கிறோம். நமது பண்பாட்டு அடையாளமாக இருந்து வரும் சிட்டுக்குருவிக்கு நாமும் ஒரு வாழ்விடம் அமைத்து கொடுப்போமானால் அந்த செல்ல சிணுங்கல்கள் தலைமுறை கடந்தும் நம் வீடுகளில் ஒலித்து கொண்டே இருக்கும். விடைபெறும்போது உற்சாகமாக சொன்னார் பாண்டியராஜன்.